வெல்கம் டு சென்னை சிட்டி கார்டன். ஸோ வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் ஆக போகுதுங்க. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை மந்த் இல்லை இந்த ஆடி பட்டம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வரப்போகுது. ஸோ ஆடி பட்டத்துக்கு இப்போவே விதைக்கலாமா, இல்லை இப்போவே விதைச்சா என்னென்ன நாற்றுகள்லாம் விதைக்கலாம், என்னென்ன விதைகள்லாம் விதைக்கலாம், என்ன விதமான செடிகள்லாம் வளர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. ரொம்பவே சிம்பிளான விஷயங்கள் தான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பட்டத்தையுமே பிளான் பண்ணும்பொழுது நிறைய செடிகளை போட்டு குழப்பிக்கக்கூடாது. ஸோ அதை நான் முதல்ல சொல்லிக்கிறேன். ஏன்னா விதவிதமான செடிகள் வளர்க்கலான்னு எண்ணங்கள் இருக்கும், ஆனால் அளவான செடிகளை வளர்க்கறது ரொம்பவே நல்லது, நம்ம பராமரிக்கிறதுக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம தேவையில்லாத எக்ஸ்ட்ரா செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து எடுத்துக்க தேவையில்லை. ஸோ நான் முதல்ல திரும்ப சொல்லிடுறேன், அளவான செடிகளே வைங்க, அப்போ தான் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு பராமரிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ இந்த ஆடி பட்டத்துக்கோ இல்லை முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த ஜூலையிலேயே தொடக்கத்திலேயே என்ன விதமான விதைகள் விதைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே சொல்கிறது போல் ஒரு 4 செடிகள் இருக்கும், அது வருடம் முழுவதுமே நீங்கள் வந்து வைக்கலாம். அறுவடை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்ன பின்ன இருந்தாலும் வருடம் முழுவதுமே வைக்கக்கூடிய செடிகள்னு பார்த்திங்கன்னா கத்தரிக்காய், தக்காளி, மிளகாய், வெண்டைக்காய், இந்த 4 பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே வைக்கக்கூடியது. நீங்கள் இப்போவும் இன்றைக்கே கூட விதைகள் இருந்துச்சுன்னா விதைக்க ஆரம்பிக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், கத்தரிக்காய், தக்காளி, மிளகாய், வெண்டைக்காய், ஸோ இந்த 4 நீங்கள் தாராளமாக இப்போ நட ஆரம்பிக்கலாம். 5வதாக நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி. நான் கிட்டத்தட்ட ஒரு முன்னாடி பட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன், ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி கூட. ஸோ 5வதாக முள்ளங்கியும் பார்த்திங்கன்னா நான் சேர்த்துக்கிட்டேன். வருடம் முழுவதுமே நீங்கள் முள்ளங்கியும் விதைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த 5 தாங்க மெயினான காய்கறிகள். இதிலே வந்து பல வெரைட்டிஸ் இருக்குது, மிளகாய்னா அதில் பல வெரைட்டிஸ் இருக்குது, கத்தரிக்காய்னாலும் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா பல வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நான் என்ன இன்னொரு சஜஷன் சொல்லுவேன் அப்படின்னா, பொதுவாக இருக்கக்கூடிய வகைகள் இல்லாமல் வித்தியாசமான வகைகள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்கள் ஏரியாவில் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அந்த செடியானது அந்த காய்கறியானது வளருதா என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை அந்த வெரைட்டி வந்து நல்ல அறுவடை கூட உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அதை நீங்கள் தொடர்ச்சியாக விதைக்கவும் முற்படலாம். ஸோ அந்த விதத்தில் புதுசான வெரைட்டி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த 5 காய்கறியை தவிர்த்து மற்ற காய்கறிகள், நம்ம தினசரி பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள், கேரட், பீட்ரூட், நூல்கோல், ஸோ இந்த மாதிரி காய்கறிகள், குளிர்கால காய்கறிகள் இருக்குது. அது நீங்கள் இப்போ ட்ரை பண்ணுறதை விட கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா செப்டம்பர் எண்டுலேயோ அக்டோபர் தொடக்கத்துலேயோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஜனவரி பிப்ரவரி டைமில் நல்ல அறுவடை கொடுக்கும். ஸோ அதனால் அதை இப்போ ட்ரை பண்ணாதீங்க. வேணும்னா நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம், இப்போ விதைச்சா எப்படி வருது அப்படின்றத. கிளைமேட் ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்டுருக்கிறதுனால நீங்கள் ட்ரை பண்ணி வேணால் பார்க்கலாமே தவிர உங்களுக்கு அவ்வளோ அறுவடை கிடைக்கும் அப்படின்னால கேரண்டீடாக சொல்ல முடியாது. ஸோ இதை தவிர்த்து, குளிர்கால காய்கறிகளை தவிர்த்து நம்ம வந்து கொடி வகைகள் நிறைய முயற்சி பண்ணலாங்க. ஸோ நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கிறது கத்தரிக்காய் செடி தான். நான் ரீசெண்டாக வந்து விதைகள் போட்டு எடுத்தது, கடந்த வருஷம் இருந்த கத்தரிக்காய் செடிகளை, அதில் இருக்கக்கூடிய கத்தரிக்காய் பழங்களை வந்து பார்த்திங்கன்னா அறுவடை செஞ்சு அதில் இருக்கக்கூடிய விதைகளை வச்சு நான் உற்பத்தி செஞ்சது, நல்லாவே நாற்றுகள் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இந்த சீசனுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி கடந்த வருடம் வாங்கின செடிகளை பயன்படுத்தி, அதாவது விதைகளை பயன்படுத்தி அதிலிருந்து காய்களை வந்து முத்த விட்டு அதிலிருந்து விதைகளை எடுத்து திரும்ப செடிகள் உற்பத்தி செஞ்சிட்ருக்கேன். இது ரொம்பவே நல்ல முறை. விதைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே இருந்து திரும்ப வாங்க தேவையில்லை, தொடர்ச்சியாக செடிகள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி விதைகள் இருக்கக்கூடிய செடிகளை ஒழுங்காக பராமரித்து தனியாக ஒரு செடியில் காய்களை முத்த விட்டு நம்ம விதைகள் எடுக்கலாங்க. ஸோ கத்தரிக்காய் செடி, இது வெள்ளை கத்தரிக்காய் தான். விரைவில் இதை பற்றின வீடியோ நான் போடுறேன், அது எப்படி விதைகளை எடுத்தேன், எப்படி பழுத்திருந்துச்சு, அந்த பழத்துக்குள்ளே விதைகள் எப்படி இருந்துச்சு, இதை பற்றிலாம் போடுறேன். அது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது. நான் அதை எடுக்கும் பொழுது விதைகள் உள்ளேயே கூட முளைக்க ஆரம்பிச்சிருந்தது அந்த பழத்துக்குள்ளே. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. விரைவில் அதை பற்றி வீடியோ போடுறேன். ஸோ நம்ம சீசனுக்கு உண்டான காய்கறி விஷயத்துக்கு வரலாம். ஸோ நம்ம குளிர்கால காய்கறி நிறுத்தியாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொடி வகைகள். கொடி வகைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆடி மாதம் தொடங்கின அப்புறமே விதைங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு
ஐந்து வகையான கொடி காய்கறிகள் விதைக்க போகிறேன், விரைவில் விதைக்க போகிறேன். ஆடி மாதத்தில் பீர்க்கங்காய், புடலங்காய், காராமணி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதோடய வகைகள் இருக்குது. நீட்ட காராமணின் இருக்கு ஒரு ரெண்டு வகைகள், அதில் சிகப்புலாம் நான் வாங்கலான்ட்ருக்கேன் இந்த முறை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வெரைட்டி, முக்கியமாக பார்த்திங்கன்னா பீர்க்கங்காயும் புடலங்காயும் இருக்குங்க, இந்த ரெண்டுமே வந்து முக்கியமானது. இது இல்லாமல் நீங்கள் பாவக்காய் எடுத்துக்கலாம். பாவக்காய் தாராளமாக இந்த சீசனில் நீங்கள் போட, இந்த டைமில் போட ஆரம்பிக்கலாம். குளிர்காலத்துலேயும் உங்களுக்கு நல்ல ஹார்வெஸ்ட் கொடுக்கும், இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாலும் உங்களுக்கு நல்ல அறுவடை கொடுக்குங்க. ஸோ நீங்கள் இந்த கொடி வகைகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் தொடங்கினதுக்கப்புறமே ஆடி 18 அந்த டைம்லேயே விதைக்க ஆரம்பிங்க. இப்போ விதைக்கணும்னு அவசியம் இல்லை. விதைகள் இருந்துச்சுன்னா ஒரு 2-3 விதைகள் நீங்கள் விதைச்சி பார்க்கலாம். ஸோ இது இல்லாமல் மற்ற கொடிகள் பார்த்திங்கன்னா அவரை கொடிகள்லாம் இருக்குது. அவரை கொடிகள்லாம் நீங்கள் அக்டோபர் செப்டம்பர் எண்டில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து விதைச்சிங்கன்னா அந்தளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்காது. ஆடி மாதத்தில் செடி அவரை நீங்கள் விதைக்கலாம். கொடி அவரை வந்து செப்டம்பர் எண்டில் விதைக்க ஆரம்பிங்க. இப்போ விதைக்கணும்னு அவசியம் இல்லை, திரும்பவும் சொல்கிறேன். மற்ற அவரைகளும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். மற்ற விதவிதமான வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். விங்டு பீன்ஸ் இருக்குது, பீன்ஸ் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ பீன்ஸ் வெரைட்டிஸும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த முறை வந்து நான் என்ன ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடி பீன்ஸ் இருக்குங்க, கொடி மாதிரியே போகக்கூடிய பீன்ஸு. ஸோ அதை ட்ரை பண்ணலான் இருக்கேன். இந்த முறை சஹாஜா சீட்ஸ்லேருந்து சில விதைகள்லாம் வாங்கியிருக்கேன். அது கூடிய விரைவில் அது என்னென்ன பண்ணியிருக்கேன், எப்படி வந்து விதைச்சிருக்கேன், அதெல்லாம் இந்த வாட்டி நம்ம பார்க்கலாம். தொப்பி கத்திரி, நீல கத்திரிலாம் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி விதைகள் வாங்கியிருக்கேன். அது இன்னும் ஒரு வீக்கில் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவும் போடுறேங்க. ஸோ அந்த மாதிரி விதவிதமான நீங்கள் விதைகள் வாங்கி ட்ரை பண்ணலாம். ஸோ பீன்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன், பீன்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கொடி வகைகள் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். குளிர்காலத்தில் நல்லாவே வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இப்போ கூட அதை விதைக்க ஆரம்பிக்கலாம். அவரையெல்லாம் இங்கே பாருங்கள், நல்லாவே பூக்கள் பூத்துட்ருக்கு, இன்னும் காய்கள் கொடுக்கல. இது வந்து நான் ஏப்ரல் மந்தில் விதைச்சேங்க. இந்த டப்பில் பாருங்கள், இதை பற்றி நான் ரீசெண்டாக கூட வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி டப் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு, அதில் வந்து பார்த்திங்கன்னா புதினா, பல விதமான அவரை செடிகள் இருக்குது. ஸோ நீங்கள் எளிதாக வளர்க்குறதுக்கு புதினா, கொத்தமல்லி போன்ற கீரைகளை ட்ரை பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்து கொத்தமல்லி வந்து சக்ஸஸ் கொடுக்கலன்னு சொல்லியிருந்தீங்க, ஆனால் புதினா வந்து நீங்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம். கடையில் நீங்கள் வாங்கக்கூடிய குச்சிகளை வந்து பயன்படுத்தியே புதினா வளர்க்கலாம். நமக்கு நல்ல அறுவடை கொடுக்கும் புதினான்றது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் ரிச் ஃபர்டிலைசர் கொடுத்துட்டு வந்தாலே போதும். நான் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் ஃபர்டிலைசராக கொடுப்பேன். கம்போஸ்ட்டே பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா ஊற வச்சு 2-3 நாள் கழித்து அதை கொடுத்துட்டு வந்தேன், நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருந்தது. புதினா மட்டும் இல்லாமல் மற்ற கீரை வகைகளும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். மழை அதிகமாக பொழிஞ்சுதுன்னா கீரைகள் அழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை இல்லாத இடத்துல, அதாவது மாடியில் மழை ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பெய்யாத இடத்துல கீரை வகைகள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு வெயிலானது தேவை. என்ன தான் மழை பெஞ்சாலும் ஓரளவுக்கு வெயில் அடிச்சுட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் கீரைகளும் ட்ரை பண்ணலாங்க. பல விதமான கீரைகள் இருக்குது. அமரந்த் வெரைட்டிஸ், சிறுகீரை இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி வெரைட்டிஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எலுமிச்சை செடி தான். கிட்டத்தட்ட ஒரு மரமாக இருந்ததுங்க. இது நல்லா நான் ப்ரூன் பண்ணி விட்டுட்டேன். இது நான் ஸ்பெசிஃபிக்காக எதுக்கு காட்டுறேன் அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறீங்க இன்ஸ்டாகிராம்லலாம், லெமன் செடியில் வந்து நிறைய காய்கள் காய்க்க மாட்டேங்குது, இல்லை பூவே பூக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த மாதிரி ப்ரூன் பண்ண வேண்டியது. நான் இந்த வீடியோவில் அதை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். ஸோ அதனால தான் நான் இதில் இன்க்ளூட் பண்ணி சொல்கிறேன். நல்லா ப்ரூன் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே ப்ரூன் பண்ணி விட்டிங்கனாலே ஓரளவுக்கு திரும்ப துளிர்கள் வரும், பூக்கள் வர ஆரம்பிக்கும். உரங்கள் பார்த்து கொடுங்க, தேமூர் கரைசலிருந்து தெளித்து விடுங்க. கண்டிப்பாக வந்து பூக்கள் வெளியே தள்ளுறதுக்கு செடியானது முயற்சி பண்ணுங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா விதைகள் விதைக்கிறத பற்றி சொல்லிட்டேன். இந்த விதைகள் நீங்கள் ட்ரை பண்ணாலே போதுமானது. இதுக்கு மேலே வித்தியாசமாக ஏதாவது காய்கறி செடிகள் நீங்கள் முயற்சி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். நான் இவ்வளோதாங்க பண்ண போகிறேன். இதுக்கு மேலே தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வந்து பல விதமான புதுசான விதைகள் இந்த சீசனுக்கு நான் போட போகிறதில்ல. ஆனால் இந்த பேசிக் காய்கறிகள்லேயே பல விதங்களாக பல விதமான விதைகளை நீங்கள் முயற்சி செய்யலாம். வேறு எதுவும் புதுசாக பண்ண போகிறதில்ல. அது இல்லாமல் பூச்செடிகள், மரக்கன்றுகள் இதெல்லாம் வந்து உங்களோட எக்ஸ்ட்ரா இடங்கள், அதாவது தொட்டிகள் நிறையா இருக்குன்னா நீங்கள்
ட்ரை பண்ணலாம். பட் பேசிக்கான காய்கறிகள் இது தான். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா வந்துட்டுருக்கு. நீங்கள் அதை ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் இப்போ கூட புது சீசனில் விதைக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சு போட்டு பாருங்கள், விதைகள் போட்டு பாருங்கள். விதைகள் எங்கெங்கெல்லாம் வாங்கலாம் அப்படின்றதையும் முடிஞ்சால் நான் ஒரு ரெண்டு மூணு நாளில் வீடியோ கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர் எங்கே வாங்குறதுன்ற சந்தேகம் இருக்குது, எங்கே ஆர்கானிக்காக இயற்கையான முறையில் விதைகள் கிடைக்கும், அதாவது நாட்டு விதைகள் எங்கே கிடைக்கும் அப்படின்ற சந்தேகம்லாம் இருக்குது. கண்டிப்பாக அதை பற்றி ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே கொடுக்குறேங்க. நீங்கள் ஆடிப்பட்டத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் எங்கே வாங்கலாம் அப்படின்றத பற்றி கொடுக்குறேன். கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எனக்கு ஓரளவுக்கு நான் என்ன பண்ண போகிறோம் இந்த ஆடிப்பட்டத்தில்ன்றதை உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. அளவாக பண்ணுங்கள், எதை பண்ணாலும் பராமரிப்புக்கு எளிமையாக வச்சுக்கோங்க. ஸோ அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.